குட்டிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது அண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லைமில் வந்து ஹாஃப் பாயில் ஸ்லைம் வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக அண்ட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஹாஃப் பாயில் மாதிரி ஸ்லைம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக தான் தெரிய போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த 2 பவுல்லையே வந்து ஃபெய்கம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான 2 கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எல்லோ கலர் அண்ட் தென் ஒயிட் கலர். ஓகே, ஸோ ஒரு கப்புலேயும் வந்து நான் எல்லோ கலர் அண்ட் தென் ஒயிட் கலர், ஸோ ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஆக்டிவேட்டர் நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன்னு இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸ் வந்து அக்ராலிக்லேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபுட் கலர்ஸ்லேயும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணேன், பட் அது வந்து பார்க்கறதுக்கு எல்லோ வந்து டார்க்காக இல்லை. ஸோ அதனால் வந்து அக்ராலிக் கலரும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்ராலிக் ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் க்ளூ. ஸோ அது வந்து என்னென்னா கேம்லின் க்ளூ தான் நான் வந்து கிளியர் க்ளூன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த கேம்லின் க்ளூவை நீங்கள் வந்து ஆட் பண்ணி, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து ஒயிட் கலரில் வந்து நல்ல திக்னஸ்ஸாக இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன், பட் வந்து ஒழுங்காக வரல. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்லைம் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்குது. ஓகே, சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து 2 ஸ்லைமை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இந்த ஸ்லைம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கையில் வந்து ஒட்டுது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ உங்கள் கையில் வந்து ஒட்டாது. ஓகே, இப்போ இந்த ஸ்லைமை நான் வந்து பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் பார்த்திங்கன்னா வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எப்படியோ பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து வர வச்சுட்டேன். அப்போ கூட வந்து பர்ஃபெக்டான சர்க்கிள் ஷேப்பில் வரலை. ஸோ நம்ம வந்து தவாவில் எக் ஊற்றுனா எப்படி ஒரு ஷேப்பில் போகல, ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து எல்லோ கலர் யாக் வந்து வைக்கலான்னு நான் பார்த்திங்கன்னா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழகாக வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஜமாகவே சொல்கிறேன், நம்ம ஒரு ஆஃப் பாயில் வந்து ரெடி பண்ணனா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்லைம் வந்து எனக்கு நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது பார்க்கும் போது ஆஃப் பாயில் சாப்பிடணும் போல தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து ஸ்லைம் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போயிட்டு சாப்பிட்லான்னு. ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து நைஃப் ப்ளஸ் ஸ்பூன் வந்து வச்சு கொண்டா வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஆஃப் பாயில் ஸ்லைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணலான்னு எனக்கு சுத்தமாக தோணவே இல்லை. ஒரு ரியலான ஆஃப் பாயில் எப்படி இருக்கும், ஸோ சேம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஸ்லைம் நம்ம பண்ணலான்னு எனக்கு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, மாதிரி இருக்கு டிசன் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.